ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னாட்டு சமையல் நாட்டுக்கோழி மிளகு கறி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாட்டுக்கோழி வந்து மஞ்சள் தூள் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம பார்த்துடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூளும் கறி மசாலா பவுடரும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆறம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பூண்ட ஒரு ஆறு பல் தட்டி வச்சுருக்குறேன் காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் சோம்பு சிறிதளவு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடையில் என்ன விட்டுருக்கேன் என்ன ஹீட் ஆகிருச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்ப நல்லா வதங்கிருச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு போதே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரென்ச்சியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கட்டும் இதில் நீங்கள் குடமிளகா வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சொல்ல மறந்துட்டேன் அதனால நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நம்ம மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் குழம்பு தூளும் கறி மசாலா பொடியும் நான் சேர்த்துருக்கேன் இதுவும் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் பொடி பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ வந்து உப்பு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறம் பண்ணி பார்க்கலாம் இப்போ பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போதான் நம்ம பெப்பர் வந்து நம்ம இடிச்சு சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ பொடி பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு மிளகுனுடைய காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்க்குறேன் இப்போ சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ